வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சமையல். சுவையான முட்டை மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் தேங்காய், ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதோடு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஸோ அதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். ஸோ லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலையை நல்லா வந்து வதக்கிக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நீள் நீளமாக வேண்டாம்னா குட்டி குட்டியாக கூட நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த முட்டை மசாலா வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் சப்பாத்தி பூரிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஏதாவது புலாவெலாம் பண்ணால் அதுக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட வந்து 10 பெரிய பூண்டு பல்லை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வெங்காய பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதோட வந்து 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இந்த மசாலாவே வந்து நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா சுருளை வதங்கணும், அப்போ தான் இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா பொறுமையாக வந்து இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். ஏன்னா நம்ம வந்து மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம், ஸோ அதனால் வந்து நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுறேன். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து திரும்ப நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வந்து சாஃப்டாக வேகும். ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இதை. ஸோ வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா சுருளை வதங்கினா தான் இந்த முட்டை மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதோட வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை வந்து வேக வைக்க போகிறோம் கொஞ்ச நேரம். ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ இப்போ இது மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ 3 நிமிஷம் ஆச்சு, திறந்தாச்சு. ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வந்து தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இதை வதக்கினா போதும். இப்போ முட்டை மசாலா நமக்கு வந்து நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு முட்டையை சேர்த்துக்கலாம். ஸோ வேக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா உள்ள மசாலாலாம் இறங்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை. ஸோ இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீரல் போடாமல் நீங்கள் வந்து பாதி பாதியாக கூட கட் பண்ணி சேர்க்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும், பட் அது வந்து கொஞ்சம் மஞ்சள் கருவெலாம் வந்து இதோட கலந்துடும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பட் நீங்கள் அந்த மாதிரி பாதி பாதியாக வந்து முட்டையை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா இதோட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மூடி வச்சு 2-3 நிமிஷத்துக்கு இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து மசாலாலாம் முட்டையில் இறங்கும் இப்போ தான். ஸோ அவ்வளோதான், சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து குழந்தைங்கள்லாம் வந்து முட்டை சாப்பிடாமல் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி மசாலா பண்ணி கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக வந்து முட்டை ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த ரெசிபியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். என்னம்மா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.